நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். கோவையில் பாஜக மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். டெல்லி பயணம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நேற்று மத்திய தேர்தல் குழு கூட்டம், அதுல வந்து நாட்டினுடைய பிரதமர், எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர், உள்துறை அமைச்சர், ராணுவத்துறை அமைச்சர்னு மத்திய தேர்தல் குழுவில் இருக்கிற அத்தனை முக்கியமான தலைவர்களும் நேற்று வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. நானும் அதில் கலந்துட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. காங்கிரஸ் கட்சி மனநிலையிலேயே இன்னும் திரு சிதம்பரம் பேசிட்டு இருக்காரு. இது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய நிறைவேற்ற இருக்கக்கூடிய மசோதா. கொண்டு வந்திருப்பவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்யக்கூடியவர் அவர். அதனால காங்கிரஸ் காலத்தில் எப்படி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அமல்படுத்தாம இருந்தாங்களோ அது இங்க நடக்காது. நிச்சயமாக பெண்களுக்கான அந்த உரிமை பாதுகாக்கப்படும், அமல்படுத்தப்படும். மதுவை வந்து டூ வீலர்ல வைக்கிறாங்க. கடுமையாக இது அமல்படுத்த வேணும். அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து இந்த விஷயங்கள்ல எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது எங்க எதிர்பார்ப்பு. நேற்று நடந்த கூட்டம் சத்தீஸ்கர் மாநிலம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தின் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய கூட்டம். அதே போல அந்த இரண்டு மாநிலத்திலே தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள், திட்டங்கள் இவற்றை பற்றியெல்லாம் விவாதித்தோம். இது பற்றியெல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்கள். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.